ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்று நாள் 14/8/2022. கோயத்தின் இன்றைய முக்கிய செல்ல பற்றி பார்க்க மாட்டேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கோயத்தோட முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோயத்தை பொறுத்தவரை வந்து இந்த கடலோட கவர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, கோஸ்டல் கார்டு. இவங்க வந்து நேற்று ரோந்து பணியில் ஈடுபடும் போது கோயத்தை நோக்கி ஒரு போட்டு வந்திருக்குது. ஸோ அந்த போட்டு வந்து கோயத்தில் உள்ள அல் மராதிம் ஐலாண்டுங்கிற பக்கத்தில் வந்து கோயத்தில் உள்ள அந்த கோஸ்டல் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போலீஸார் வந்து அதை மடக்கி பிடிச்சிருக்காங்க. ஸோ மடக்கி பிடிக்கும்போது அதில் 3 பேர் இருந்திருக்காங்க. இது இல்லாமல் அதில் 74 கிலோ ஹாஷிஷ் இருந்திருக்குது. ஸோ பார்த்துங்க நண்பர்களே, கோயத்தில் இந்த மாதிரிலாம் கூட கடத்தல் சம்பவங்கள் அதிகளவு நடந்துட்டு இருக்குது. வாங்க இப்போ அடுத்த ஒரு முக்கிய செய்திக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடலோட கவர் படையினர் தான் இந்த மாதிரி போதைப்பொருளை வந்து கைப்பற்றுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, கோயத்தில் உள்ள ஏர்போர்ட்லேயுமே வந்து ஏசியன் கண்ட்ரியை சார்ந்த ஒருத்தர் வந்து கோயத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அப்படி கோயத்துக்குள்ளே அவர் வரும்போது அவரோட பேக்கேஜை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து போதை மாத்திரைகள் இது இல்லாமல் வந்து போதை மருந்து பாக்கெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக ஏசிய நாட்டை சார்ந்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ அடுத்த ஒரு முக்கிய செய்திக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாகவே வந்து கோயத்தில் உள்ள மகபூலா ஏரியா இது இல்லாமல் வந்து ஜலிபெல் சோக்கி ஏரியாவில் வந்து செக்கிங் அதிகம் நடந்துட்டுருக்கு. ஸோ இது சம்பந்தமாக நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி செக்கிங் எல்லாமே நிறைய நடந்துட்டு தான் இருக்குது, உண்மைதான் அப்படின்னு. இப்போ கூடுதலாக வந்து சால்மியா ஏரியாலையுமே வந்து செக்கிங் நடந்துட்டு இருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வெளியே போகும்போது கட்டாயமாக சிவில் ஐடியை கட்டாயம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் வந்து உங்களுடைய, அதாவது நீங்கள் வாகன ஓட்டிகளாக இருந்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸே கட்டாயம் வச்சுக்கோங்க. இதில் குறிப்பாக வந்து அவங்க ரெசிடென்ஸ் ஆஃப் வயலேட்டர்ஸ் தான், அதாவது இந்த விசா விதிமீறலில் ஈடுபட்டவங்கள தான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பிடிக்கிறாங்க. ஸோ அதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. வாங்க இப்போ அடுத்த முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புதுசாக வந்து கோயிலில் உள்ள ஏர்போர்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து நடைமுறையில் உள்ளதாக இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு அறிவூட்டல் நினைவூட்டல் பண்ணுற மாதிரி வந்து இந்த நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது கோயத்துக்குள்ளே யாராக இருந்தாலுமே திரும்ப வரும்போது, அதாவது புதுசாக வரீங்க அப்படின்னா வேலிட்டான விசா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கோயத்தை பொறுத்த வரையுமே வந்து இப்போ வெளியில் வந்து நிறைய டூப்ளிகேட் விசா வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கோயத்துக்கு வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களோட விசா வந்து ஒரிஜினலாக பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரிஜினலாக இருந்தால் தான் உங்களை வந்து கோயத்துக்குள்ளே அனுபவிப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸாக இருந்து கோயத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் இது இல்லாமல் வந்து கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கோயத்துக்குள்ளே வரது நல்லது. இதில் ஒன்று ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் கூட உங்களை வந்து கோயத்துக்குள்ளே விட மாட்டாங்க. ஸோ அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இது சம்பந்தமாக வந்து கோயத்தில் உள்ள ஏர்போர்ட்லேருந்து ரொம்பவே தெளிவாக அறிவித்திருக்காங்க. ஸோ நீங்கள் கோயத்துக்குள்ளே நீங்கள் எந்த ஏர்போர்ட் வழியாக நீங்கள் வந்தாலுமே சரி, இது வந்து அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை மாதிரி வந்து சர்க்குலர் போயிருக்கு. ஸோ அதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. ஸோ இந்த நியூஸ் மறக்காமல் உங்களுடைய தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய விஷயத்தை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.